சாமானியன் குரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உபத்தனவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும். இதுதானே நம்முடைய சொல்லுடைய சொல்லாடல் இதுதான். அதனால வந்து கண்டிப்பா இதுதான் நடைமுறையிலேயும் இருக்கணும். ஆனா சமீப காலத்துல இவங்க வந்து ஓட்ட உடைசல் இதெல்லாம் பயன்படுத்தி ஏதோ தப்பிச்சுட்டே வந்திருந்தாங்க. அது விஞ்ஞானபூர்வமா கொள்ளையடிக்க வேண்டியது, விஞ்ஞானபூர்வமா அதுல இருந்து தப்பிக்க வேண்டியது. இப்படியே வந்து இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதனுடைய உச்சகட்டமாக அமைச்சர் பொன்முடி வந்து இப்ப அவர் பதவி இழந்துட்டாரு. அவர் வந்து என்னெல்லாம் பேசினாரு, ஓசி தானே, ஓசி பேசு தானே, நீனும் போன் பண்ணு, உங்க உனக்கு ஒரு போனு, நீ அந்த 1000 ரூபாய் கொடுக்கல போன் வாங்கி நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, என்னெல்லாம் இது என்னெல்லாமோ பண்ணாங்க, என்னெல்லாம் பேசினாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனா பொன்முடி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த ஆளு. ஒரு கல்லூரி விரிவுரையாளராக ஓட்ட ஸ்கூட்டரை வச்சிருந்தவர் இன்னைக்கு எப்படி இவ்வளவு கோடி சொத்துக்களுக்கு அதிபதி ஆனாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப அதை அவ்வளவு ஊழல் தானே, கொள்ளையடிச்சு தானே. இது ஒரு சின்ன விஷயத்த தான் கண்டுபிடிச்சு இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது தண்டனை சின்னதை பெருசதுங்கிறதுல அமைச்சர் பதவி போச்சதுல, அமைச்சர் பதவி போச்சது, எம்எல்ஏ பதவி போச்சது. இவர் மட்டும் இல்ல, இவருடைய மனைவியும் கூட்டிட்டு உள்ள போறாரு விசாலாட்சி, அந்த அம்மாவும் போகுது. ரெண்டு பேருக்கும் 3 ஆண்டு தண்டனை. அது 30 நாள் வந்து இவங்களுக்கு வந்து அப்பீல் பண்றதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கு, அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட அங்க போன உடனே ஒன்னும் ஸ்டே பண்ண போறது இல்லை. அதனால தண்டனை தண்டனை தான், பதவி பதவி பறி போனது தான். இன்னும் இது மாதிரி இருக்காங்களா வரிசையில நிறைய அமைச்சர்கள் தமிழகத்துல, அவங்களும் கொண்டு இதை மாதிரி தொடர்ந்து என்ன போவாங்கிறத எதிர்பார்க்கலாம். செந்தில் பாலாஜி இப்ப உள்ள இருந்துட்டு இருக்காரு, அவர் அமைச்சராகவே உள்ள இருக்காரு, அவராவது அமைச்சர் பதவியோட உள்ள இருக்காரு, இன்னமும் வச்சிருக்காங்க. அது ஒரு கேவலமான விஷயம். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திட்ட வேற உதவி இன்னும் எதிர்பார்க்க முடியாது. முக ஸ்டாலின் இதை தான் பண்ணுவாரு. ஆனாலும் இவருக்கு அதை கூட தக்க வைக்க முடியல, முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இதுக்கெல்லாம் வந்து நீங்க நன்றி சொல்லணும்னா நம்ம வந்து இந்த ராகுல் காந்திங்கிற இந்த பப்புக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து இது சம்பந்தமான இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கள் இவர்கள் வந்து இதை மாதிரி தீர்ப்பு கோர்ட்ல வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்ன உடனேயே அவங்களுடைய பதவி போகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அந்த அப்பீல் வந்து வந்த பிறகு இவங்களுக்கு வந்து அதுல வந்து தீர்ப்பு என்ன வருதோ அது வரைக்கும் இவங்களுடைய பதவியிலிருந்து இவங்களை பதவியை பறிக்க கூடாது. தீர்ப்பு வந்து குற்றவாளின்னு வந்துச்சுன்னா பதவி எடுத்துடணும், இல்ல நிரபராதி வந்துச்சுன்னா அது வரைக்கும் இவங்க வந்து என்ன பதவியில எம்எல்ஏ எம்பி பதவியில அவங்க தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்துச்சு பழைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். அந்த இதை வேண்டான்னு சொல்லி அந்த மசோதாவையே கிழிச்சு போட்டது. அவங்க கட்சி தான் கொண்டு வந்துச்சு, அவங்க கூட்டணி அரசு தான் கொண்டு வந்துச்சு. ஆனா அது அந்த கட்சியை சேர்ந்த இவர் ராகுல் காந்தி வந்து அதை கிழிச்சு போட்டார். இன்னைக்கு வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இவர் இப்பவே பதவி இழந்துட்டு. ஆனா உள்ள போறதுக்கு 30 நாள் அவகாசம், அவ்வளவுதான். அந்த 30 நாள் அங்க சுப்ரீம் கோர்ட்ல போன உடனே அந்த கண்டிப்பா இவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்டே கொடுத்து இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு இதை பண்ணி ஊழல் வழக்கு. இது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து இந்த ஊழல் செய்த ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வந்து ஜெயில் தண்டனைலாம் அறிவிச்சாங்க. இதெல்லாம் வந்து அதிமுக சைடில். ஆனால் அந்த திமுக சைடில் இதுவரைக்கும் அந்த விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரங்கிறதுனால அப்படியே இந்த சட்டத்தினுடைய ஓட்டை உடசல் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் விஞ்ஞான ரீதியிலேயே தப்பிச்சு இப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் முதல் முறையாக ஒரு திமுக அமைச்சர், குறிப்பாக அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்த அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி, அதெல்லாம் அதிமுகலேருந்து வரவு. இது வந்து உண்மையிலேயே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல வந்து கைது, அதாவது ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா அது வந்து திரு பொன்முடி அவர்கள் தான். அதில் வந்து வந்து ஒரு ரெக்கார்டு பிரேக். அதாவது இவர் கூட செந்தில் பாலாஜி கூட வந்து அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கலை, இன்னமும் அமைச்சராக தான் நீடிக்கிறாரு. இவருக்கு வந்து அது தகுதி இழப்பு ஆகிப்போச்சுது, பதவி அந்த எம்எல்ஏ பதவி இழந்ததுனால பறிக்கப்பட்டதுனால அவருடைய அமைச்சர் பதவியும் போச்சுது. இதுக்கு வந்து முக்கியமான நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம யாருக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பப்புக்கு சொல்லணும், ராகுல் காந்திக்கு சொல்லணும். அவர் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு மசோதாவை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் கவர்மெண்ட், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருந்தபோது ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கீழ் கோர்ட்டில், இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது அந்த அதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு இப்போவுமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு வருது வரைக்கும் வாய்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க நிரூபித்து அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அவங்கள குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சொல்றது வரைக்கும், இறுதி தீர்ப்பு வரைக்கும் அப்படி எடுத்துக்கிட்டு இறுதி தீர்ப்பு வரது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பதவியே பறிக்க கூடாதுன்னு ஒரு இதை ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதை வந்து இல்ல இல்ல ஊழல் பெரிய அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்களை வந்து அதை கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்த உடனே பதவியை எடுத்துன்னு சொல்லி அந்த மசோதாவை கிழிச்சு போட்டாலே
ராகுல் காந்தி. அதனால அந்த மசோதா மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வந்து அழகாக பழையபடி தப்பிச்சு ஒளி ஓடி வந்துருவாங்க. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்காது, அங்க போய் தண்டனை தான் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது முதல் ஒரே ஒரு வழக்கு தான் இவருக்கு மேல இருக்கு அப்படி கிடையாது. இது வந்து 2006 முதல் 2011 வரைக்கும் இருந்த அந்த திமுக ஆட்சியில உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக திரு பொன்முடி இருந்தபோது 1,75,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறது தான் இவருடைய இப்போ வந்து தண்டனைக்கு உள்ளாயிருக்குது. அதுதான் இதுல வந்து 65.99% வந்து வருமானத்துக்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்திருக்காரு, நிறுவனம் ஆகிப்போச்சு. அதனால இதுல தப்ப முடியாது. இந்த வழக்கு கூட 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க போட்ட அந்த பீரியட்ல அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது. இந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மேல நம்ம ஒரு அவநம்பிக்கை ஏற்படுற மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஒன்னு திமுகவினுடைய கைப்பாவையா மாறிடுறாங்க, அண்ணா திமுக ஆட்சி வந்தோன்னா அண்ணா திமுக சாதகமா பண்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது தப்பு. எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு நிரந்தரமா இருக்கணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. ஆனா இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் அது ஏனோ தெரியல, தமிழகத்துல சீரழிச்சு வச்சுட்டாங்க. அது காவல்துறை இதெல்லாம் வந்து ஏவல் துறை மாதிரி ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக செயல்படுது. இது வந்து தவிர்க்கப்படணும். இது ஒண்ணு மாற்றம் வரணும். வரணும்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்துல முதலமைச்சர் வந்தவரை தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ரெண்டு களவாணி கூட்டு களவாணி கட்சிகளும் இருக்கிறது வரைக்கும் அது நடக்காது. இதுல வந்து என்னன்னா 2016 வந்து இந்த வழக்குல விழுப்புரம் கோர்ட்ல நடந்த வழக்கு தான் இது. அதுல வந்து இவங்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. யாரு பொன்முடி, அவங்க மனைவி விசாலாட்சி, இவங்களெல்லாம் விடுதலை பண்ணி குற்றம் நிரூபிக்கப்படல, ஆவணங்கள் சரியா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கோர்ட் வந்து தண்டனையில இருந்து இவங்களை விடுவிச்சுட்டாங்க. விடுவிச்சதை 2017 அப்பீல் பண்ணாங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அந்த அமைப்பு தான் வந்து இதை வந்து மறுபடி அப்பீல் பண்ணிச்சது ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தீர்ப்புல வந்து இது குற்றம்னு சொல்லிட்டாரே ஏற்கனவே 2019 டிசம்பர் 19 சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து 21 வந்து அந்த தண்டனை என்னங்கிறத இன்னைக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து தண்டனையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு வழக்கு தான். இது பொன்முடி அவர்கள் மீது போடப்பட்ட அதாவது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுல இது ஒரு வழக்கு. அப்படின்னா இன்னொரு வழக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் இருக்கு. அது எப்படின்னா 96 to 2001 வரைக்கும் அவர் வந்து அந்த காலகட்டத்துல திமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அப்பமும் இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருந்தாரு. அது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1,36,00,000 ரூபாய் அளவுக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்ந்திருந்தாரு. அதுலயும் வந்து இவரும் மனைவியும் இருக்காங்க. இந்த வழக்கை தான் வந்து என்ன பண்ணாங்க, விழுப்புரத்தில் நடந்த வழக்கை கொண்டு போய் வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றி அதில் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி பண்ணி அப்படி தான் வந்து அதில் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அந்த வேலூர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி வந்து ரிட்டையர்ட் ஆகுது, 2 நாளைக்கு முன்னாடி டமுக்கணி ஒரு விடுதலை பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து தவறு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதுக்கு மேல்கோட்டாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து திரு ஆனந்த் வெங்கடேசன்கிற அந்த நீதிபதி வந்து தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்தாரு. எடுத்ததன் மூலமாக அந்த இது இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்கு. அந்த என்ன அதுக்கு விசாரணை முடிஞ்சு இது தீர்ப்பு வரல. நான் கூட அந்த தீர்ப்புல தான் அந்த வழக்குல தான் அந்த தீர்ப்பு வந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா அது இல்லை, அது வேற, இது வேற. அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுல வந்து இதே மாதிரி இன்னும் எவ்வளவு தண்டனை கிடைக்கும்னு தெரியாது. அது போக இப்போ அமலாக்கத்துறை ரைடெல்லாம் பண்ணிட்டு இருக்குல்ல, அது வந்து செம்மண் கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுலதான் அமலாக்கத்துறை இப்ப ஈடுபட்டு இருக்கு. இது போக இன்னும் பல்வேறு வழக்கு இருக்கு. அதனால இது வந்து பொன்முடி சகாப்தம் முடிந்தது அப்படி சொல்லி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். பொன்முடியுடைய சகாப்தம் முடிந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல திமுகவினுடைய சகாப்தம் அந்த அழிவு வந்து தொடங்கியதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பொன்முடியோட நிக்க போறதில்ல, பொன்முடிக்கு இந்த வழக்கோட நிக்க போறதுல இன்னும் பல வழக்கு இருக்கு. அவருடைய மனைவி மட்டும் இல்ல, அவருக்கு மகனும் சேர்ந்து உள்ள வர்றதுக்கு தான் எல்லாமே ஆயத்தமாயிட்டு இருக்கு. அதனால என்னமோ அதாவது சகாப்தம் முடிஞ்சுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இது வந்து திமுகவில இது தொடக்கமா தான் இருக்கு. இது பிறகு என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் இதே சொத்து குளிப்பு வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்ச வழக்குலேயே KKSSR ராமச்சந்திரன், அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் தங்கம் தென்னரசு, இன்னும் நிறைய பேர் இந்த பட்டியல இருக்காங்க. அது போக பல்வேறு வழக்குகள்லையும் ஊழல் வழக்குகள்லையும் இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க. அதனால இந்த ஒழியப்பட வேண்டிய இந்த திமுக ஒழிக்கப்பட வேண்டியதுதான், அது சீக்கிரம் ஒழியக்கூடிய அளவுக்கு போயிட்டே இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல கூடுதலா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து பார்க்கணும். எப்படின்னா 7 June மேல் பாதியில திரௌபதி அம்மன் கோவில போய் சீல் வரி மூடினார், உடைச்சிட்டார். யாரு? பொன்முடி தான். பொன்முடியினுடைய முதல் முயற்சினால அவரே முன்ன நின்று இந்த வேலையை செய்தார். மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோவில அடைச்சாரு வழிபாடு. நீங்க கோவில்ல ரெண்டு சார்புல வர வழிபடுறதுல பிரச்சனைனா பேசி தீர்க்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் இல்ல, உங்க நோக்கமே கோவிலை இழுத்து மூடணுங்கிறதுல இருந்தனால
இல்ல கோயிலை மூட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அது கூட வழிபாடு அதனுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கட்டும், கோயில் வழிபாட்டுக்கு யாரும் அனுமதிக்காம இருக்கலாம், அது அந்த குறைந்தபட்சம் அப்படி கூட நீங்க யோசிக்கல. அதாவது ஜூன் மாசம் 7ஆம் தேதி நீங்க திரௌபதி அம்மன் டப்பே விளையாடுனீங்க, திரௌபதி அம்மன் கோயிலவே மூடுனீங்க, 6 மாசமும் கூட ஆகல, டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி உங்களுக்கு சங்கு ஊதிட்டாங்க, 21ஆம் தேதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா. இதுல கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு 20ஆம் தேதி தான் சனி போயிருச்சு, கதை முடிஞ்சு போச்சா. நம்ம எல்லாம் வந்து ஆன்மீகவாதிகள், நம்ம எல்லாம் வந்து சனாதனவாதிகள், இவங்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லாத ஆட்கள், ஆனால் நம்ம கணக்குப்படி தான் வட்டி ஓடுதுங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இதில் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நீங்கள் இப்போ கண்கூட பார்த்துட்டு இருப்பீங்க. திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க இவங்க, அந்த கோயில் பக்தர்களை இன்னல் படுத்தினாங்க, அங்கே போடுகள்லாம் அந்த 200-200 இருந்த கட்டணத்தை 2000 ரூபான்னாங்க, 300 ரூபா இருந்ததை 3000 ரூபான்னாங்க. இது கந்த சஷ்டி சமயத்தில் அலங்கோலப்படுத்தினாங்க. கந்த சஷ்டி அப்புறம் வந்து இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் வரக்கூடிய நாளையில தான் இவங்க வந்து இங்கே சிறப்பு கூட்டம் சட்டசபையிலன்னு வச்சாங்க. இது மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சேகர் பாபுன்னு ஒரு அல்லூலியா பாபா கொண்டு போய் அந்த இதுக்கு அந்த அருணத்துறைக்கு அமைச்சரை வச்சுட்டு அவர் இந்த கந்த சஷ்டி நடக்கும்போதும் சரி, அந்த திருவண்ணாமலை தீபம் நாட்களையும் சரி, அந்த எந்த ஏற்பாடையும் பண்ணல. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த அந்த கோயில் அந்த இதுக்கே போகல. அவர் ஒரு அமைச்சர், இந்து அறநிலைத்துறை அமைச்சர், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகாம அன்னைக்கு வேற அலுவலை பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணி குறிப்பா திருச்செந்தூர் முருகன் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அது எவ்வளவு ஈஸியா இருக்கு அதுல பாருங்க, தூத்துக்குடி அழிஞ்சிட்டு கிடக்கு. அதை விட தூத்துக்குடி அழிஞ்சிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம், முருகன் போய் ஆடினீங்கன்னா உங்களுக்கு இதான் நடக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இன்னொரு பக்கம் அந்த திருச்செந்தூர் முருகன் ஆட்டம் போட்டதுல முக்கியமான ஆளு அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். 3 நாள் ஆச்சு அவரை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்ததே பெரிய தேவாதீனம்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தது அவரை உயிரை காப்பாத்தி கொண்டு வரணுங்கிறதுனால இல்ல, அவருக்கு வந்து இதே மாதிரி சொத்து குளிப்பு குவிப்பு வழக்குல அண்ணன் உள்ள போகணுங்கிறது விதி, அதனால இப்ப காப்பாத்தி முருகன் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான் நம்ம இதுல சொல்லணும். ஒரு கோவிலை அடைத்த பொன்முடி அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, 300-400 கோவில்களை இடிச்சு தரைமட்டம் ஆகின, அதுலயும் நிறைய கோவில்கள் வந்து சிவன் கோவில்கள், இதையெல்லாம் செய்த MK ஸ்டாலினுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிட்ட கூட்டி அவங்களுக்கு இது நடக்குங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.